I'm Dr. Anandi. Welcome to my channel, Make Biology Simple. இன்னைக்கு வீடியோட டீட்டெயில்ஸ் என்னன்னா ரெகுலர் கிளாஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு டைவர்சிட்டி ஆஃப் த லிவிங் வேர்ல்டு சாப்டர்ல வரக்கூடிய லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இது குவிக் ரிவிஷன் ஃபார் போத் த போர்டு எக்ஸாம் அஸ் வெல் அஸ் நீட் ப்ரிப்பரேஷனுக்கும் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்ற டிப்ஸையும் உங்களுக்கு ஸ்லைட் வைஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இல்லை வாட் எவர், அதாவது உங்களுக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் டேக் நோட்ஸ்ன்னு ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நோட்ஸ் இம்பார்ட்டன்ஸோடைய இதில் தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை இந்த கிளாஸ் நீங்கள் கவனிக்கும் போது யூ கேன் ப்ரிப்பேர் போத் ஃபார் போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நீட் எக்ஸாம். ஸோ போர்டு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இட் ஷுட் பி இன் அ ஆன்சர், அதாவது கொஸ்டின் ஆன்சருக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணணும். இதர் உங்களுக்கு வந்து ஷார்ட் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை சிம்பிளாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து எஸ்ஏ கொஸ்டினாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு போர்டு. அண்ட் நீட்டுக்கு வரும்போது லைன் பை லைன் நீங்கள் படிக்கணும். ஸோ நான் ஏர்லியராக உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ்ல சொல்கிறது என்னென்னா, பயாலஜியில் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் நீட் எக்ஸாமில். அதனால நீங்கள் போர்டு எக்ஸாம் படிக்கும் போதே நீட்டுக்கு நீங்கள் லைன் பை லைன் படிச்சு வைங்க. அந்த படிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், உங்களுக்கு ஃபைனலாக ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி வந்து போர்டு எக்ஸாம் நீங்கள் எழுதணும், எப்படி நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றத ஒன் பை ஒன் ஐ டெல் யூ. இந்த டாபிக் வந்து டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். எப்பவுமே ஒரு லெசன் போகும்போது அதோடைய ஆத்தர்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா, எதை கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு நீட்டுக்கு யூஸ் ஆகும். இதே இந்த இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எஸ்ஏ டைப்பில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் இந்த பாயிண்ட் எழுதலாம். ஸோ அட் அ டைம் நீங்கள் படிக்கும்பொழுது போர்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது மல்டிபிள் சாய்ஸில் பேசிக்காக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, அதாவது யார் எப்போ கண்டுபிடிச்சா, எதை கண்டுபிடிச்சாங்கன்ற டீட்டெயில்ஸும் படிச்சிங்கன்னா ரெண்டுமே அட் அ டைம் யூஸ் ஆகும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஐல் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். ஸோ இப்போ வந்து மோரா எட்டால், யார் இவர் மோரா எட்டால் என்ன பண்ணுறாருன்னா, இன் 2011 The number of estimated species on the earth வந்து ரிவைஸ் பண்ணி சொல்லியிருக்கார். மோரா எட்டால் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லியிருக்கோம். முன்னாடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் ரிவைஸ் பண்ணி சொல்றது பார்க்கும்போது மோரா எட்டால் வந்து 8.7 million ஸ்பீஷியஸ் நம்ம உலகத்தில் இருக்குன்றத அவரை டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னெல்லாம் அதில் வரும், ஒரு ஸ்பீஷியஸ்ன்னு எடுத்துக்கிட்டா என்னெல்லாம் அது வரும், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசம்லேருந்து பிளான்ஸு, அனிமல்ஸு அண்ட் ஹியூமன் பீங்ஸ், இது வரைக்குமே எல்லாத்தையும் சேர்த்து தான் அவர் லிவிங் வேர்ல்டு ஆர் டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு சாப்டர்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் இந்த 8.7 million வந்து நீங்க பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சின்ன மைக்ரோப்ஸ்ல இருந்து நம்மளோட ஹியூமன் பீயிங் வரைக்கும் பார்க்குறோம். ஸோ விச் ப்ராசஸ், ஆனால் நீங்கள் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் வரும், அதுதான் வந்து யூனிக்னு சொல்லுவாங்க. யூனிக்னா மைக்ரோப்ஸ்க்கு இருக்கிறது ஹியூமன் பீங்ஸ் இருக்காது, அண்ட் சில பார்த்துவே தான் அது வந்து ஷேர் பண்ணும். ஸோ தட் இஸ் காமன் அண்ட் டிஸ்டிங்க் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் இட் மீன், ஒவ்வொரு ஆர்கானிசம், அதாவது நீங்கள் மைக்ரோப்ஸ்லேருந்து ஹியூமன் பீங்ஸ் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அததுக்கு தனி தன்மை உள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அதை தான் நம்ம ஒன் பை ஒன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், ஸோ எதுக்காக இந்த ஆர்கானிசம் பேஸ் பண்ணி 8.7 million ஸ்பீஷியஸை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதுக்கு தேவையான அட்ரிபியூட்ஸ் மீன்ஸ் என்ன பண்ணணும்னா எதெல்லாம் அது முக்கியத்துவம், ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இது இல்லைன்னா அது அதாவது அதால் சர்வை பண்ண முடியாது, அண்ட் இந்த வே தான் அது வாழ்ந்துட்டுருக்கு சோஃபார் இந்த உலகத்தில், எவ்வளோ நாள் அது ஸ்டார்டிங்கில் இருக்கோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி ஒரு லிவிங் ஆர்கானிசம் இந்த உலகத்தில் சர்வை பண்ணுது, அதுதான் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம்னு எடுத்தாங்கன்னா அது மைக்ரோப்ஸாக இருக்கும் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கும். அதுக்கு க்ரோத்துன்றது வெரி இம்பார்ட்டன்ட். க்ரோத்துனா உங்களுக்கு வளர்ச்சி, ஒரு சின்ன ஒரு குட்டி பாப்பாலேருந்து நீ பெரியனா வளர்றதா ஹியூமன் பீயிங். அதே மாதிரி மைக்ரோப்ஸ் சின்ன ஒரு அதோடைய லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அதுக்கு டெத் ஆகிற வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட், 18 hours அது வளர்ந்து அது டிக்ளைன் ஆகிடும். ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி கிடையாது, அதுக்கு லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய. ஸோ டியூரிங் த பீரியட், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த பர்த் டு த டெத், அது என்னெல்லாம் நடக்கணும் பார்த்தீங்கன்னா, க்ரோத்து, நியூட்ரிஷன், சாப்பிட்றதுக்கு வேண்டிய நியூட்ரிஷன் தேவை, அண்ட் தென் அது மூவ் பண்ணணும், ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும், அண்ட் ரீப்ரொடக்ஷன், அது இன்னொரு ப்ரோஜெனியை கொடுக்கணும், இல்லைனா நமக்கு அந்த அந்த ஸ்பீஷஸ் இருக்காது. இப்போ உலகத்தில் இப்போ நமக்கு இருக்குன்னா அது ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு, அதனால தான் அது இதுவாகும். நெக்ஸ்ட் மெட்டபாலிசம், மெட்டபாலிசம்ன்ற பார்த்தீங்கன்னா
அது எப்படி வந்து ஒரு அந்த அதுக்கு தேவையான அந்த எனர்ஜி தேவையான இன்ஃபர்மேஷன் எப்படி அது ஒரு ஆர்கனிசம் கொடுக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் மெட்டபாலிசம். அப்புறம் அது உயிர் வாழறதுக்கு தேவையான ரெஸ்பிரேஷன், இரிட்டபிலிட்டி, தட் சென்சேஷன். நம்ம தொடரனா தெரியுது, நம்ம ஒரு வாசனை வருதுன்னா அது நம்ம எல்லாமே சென்சேஷன் சென்சேஷன்னால தான். அதுதான் இரிட்டபிலிட்டி. அண்ட் ஃபைனலாக எக்ஸ்க்ரீஷன், வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் ஸ்டாப் ஆச்சுன்னா ஒரு ஆர்கனைஸை கூட சர்வை பண்ண முடியாது, பிகாஸ் எக்ஸ்க்ரீஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட் டு அ லிவிங் ஆர்கனிசம். ஸோ சாப்பிட்றது இட் ஷுட் பி எக்ஸ்க்ரீட்டட் டெய்லி. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு லிவிங் ஆர்கனிசம்க்கு தேவையான ஒரு எல்லா வாழறதுக்கு வேண்டிய அட்ரிபியூட்ஸ். அதை ஒவ்வொரு ஆர்கனைஸுக்கும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஒரு சின்ன ஒரு ஆர்கனிசமா ஸ்டார்ட் ஆகும் போது அது மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆகி அது பெரிய லெவலுக்கு போகிற வரைக்கும் அது பேர் தான் க்ரோத். அதுதான் இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லா ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம் த்ரூ விச் தே கேன் இன்க்ரீஸ் த செல்ஸ் போத் இன் நம்பர் அண்ட் மாஸ். அதாவது அது வளர்றதுக்கும் யூஸ் ஆகும், நம்பர் அதாவது மல்டிப்பிள் மல்டிப்பிள் ஆகணும் வளரணும். மாஸ் மாஸ்ன்றது வளருது, மல்டிப்பிள் ஆகிறது நம்பர். ஸோ இது ரெண்டுமே பார்த்தா தான் அது வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயின் பாயிண்ட்டு. ஸோ க்ரோத்னு வரும்போது இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் இருக்கும். அதாவது க்ரோத்தில் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு டைப் மாறுது. யூனிசெல்லர்னா ஒரு செல் உள்ள ஆர்கனிசம், மல்டிசெல்லர்னா வி கேன் சே தட் ஹியூமன் பீங்ஸ் பிளான்ஸ் எல்லாமே மல்டிசெல்லருக்குள்ள தான் வரப்போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி அது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் க்ரோ பை செல் டிவிஷன். செல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும், மைட்டாசிஸ். அதே மாதிரி இன் பிளான்ஸ்ல எப்படி பண்ணீங்கன்னா பிளான்ஸுக்கு அனிமலுக்குள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா பிளான்ட் வந்து அது உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் அது வளர்ந்துகிட்டே இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்பிக்கல் ரூட், அப்பிக்கல் ஷூட். அப்பிக்கல் ரூட்னா அந்த ரூட் வளர்ந்துகிட்டே இருக்கும், ஷூட்ன்றது ஷூட் சிஸ்டம் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ போத் ரூட் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் ஷூட் சிஸ்டம் ரெண்டுமே சேர்ந்து வளர்ந்தாதான் அது பேர் க்ரோத். ஆனால் அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு கிடையாது. ஐ மீன் அனிமல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளரும். தட் இஸ் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, இட் டெஃபினட் அண்ட் அக்கர்ஸ் ஃபார் சம் பீரியட். இது க்ரோத்ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எனி லிவிங் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது செல்லுலார் ஸ்ட்ரக்சர், இங்கே எப்படி யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் இருக்கோ அதே மாதிரி செல், செல்ன்றது இன்டீரியர் பேசிக் யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் பார்க்கும்போது அதுக்கு செல்லு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு டைப் வரும், ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதாவது ஒரு டெஃபினட் செல் ஆர்கனல்ஸ் மெம்பரேன் பவுண்ட் இல்லாததெல்லாம் ப்ரோகேரியாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செல்லுக்குள்ளே எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும், ஒரு பர்டிகுலர் பார்ட்டிஷன் உள்ள ஆர்கனல்ஸா இருக்காது, அது பேர் தான் ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ் பார்க்கும்போது டிஃபைன்டு செல் மெம்பரேன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகேரியாட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிசெல்லுலார் டைப்ல வரும், அண்ட் அதுக்கு வந்து மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியர் இருக்காது. ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியல், மைட்டோகாண்ட்ரியல் நமக்கு நல்லாவே தெரியும், இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன், அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் அப்படின்னு தடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து மெரி, இதுதான் உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நடக்கும், ஏடிபி ஜென்ரேட் ஆகுது, இதுதான் யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், இதெல்லாம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ் ஆஃப் த செல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பவுண்டே கிடையாது, அது பேர் தான் ப்ரோகேரியாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் யாரெல்லாம் ப்ரோகேரியாட்ஸ்க்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இங்கே உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் நல்லா படிச்சுக்கோங்க, பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. யூகேரியாட்ஸ் வரும்போது இங்க வந்து மெம்பரேன் இல்ல இல்லையா, இங்க ஆனா மெம்பரேன் இருக்கும், டெஃபினட் நியூக்ளியஸ் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட், அதுதான் யூகேரியாட்ஸ்னு சொல்லுவோம். யூகேரியாட்ஸ்ல வந்து அகைன் வந்து யூனிசெல்லுலார், ஒரு செல் உள்ள ஆர்கனிசம் இருக்கும், மல்டி செல்லுலார் உள்ள ஆர்கனிசம் இருக்கும். ஒரு செல் உள்ள ஆர்கனிசம் வந்து எக்ஸாம்பிள் அமீபா, மல்டி செல்லுலர் ஒடியோகோனியம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்க படிச்சு எழுதிக்கோங்க. இதுக்கு தான் நோட்ஸ்ன்னு எழுதுறதுன்னு சொல்றேன். ஸோ புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேராவா இருக்கும், நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது அதை வந்து நீங்க போர்டு எக்ஸாம்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து பிளைண்ட் பிளைண்ட் லைன் படிக்கும் போது லைன் பை லைன் படிக்கும்போது உங்களுக்கு நீட் எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும். அனதர் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக், ஒரு லிவிங் ஆர்கனிஸ்க்கு முக்கியமாக தேவைப்படும் இன்னொரு கேரக்டர் என்னன்னா ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் இருக்கிறனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம இது வரைக்கும் வழி வழியாக வந்துட்டு வரோம். அப்படியே நம்ம பிள்ளைங்க நமக்கு பிள்ளைங்க அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வருது இல்லையா, அது பிகாஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். அதுதான் ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர். அது எப்படி வருதுன்னா இட் இஸ் அன் ஆர்கானிசம் பெர்பெச்சுவல் டு அவர் ஓன் ஸ்பீஷியஸ். அதாவது அதோடைய ஆர்கானிசமே இன்னொன்று என்ன பெருக்குது, அதுதான் வந்து இந்த மீனிங், பெர்பெச்சுவேட் இட்ஸ் ஓன் ஸ்பீஷியஸ். அது டூ டைப்ஸ் வரும், ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல்.
செக்ஷுவல் தானா மல்டிப்ளை ஆகி ப்ரொடியூஸ் ஆகுது. செக்ஷுவல் ஒரு மேல் வேணும் ஒரு ஃபீமேல் வேணும், அப்படி இருந்தால் தான் அது வந்து செக்ஷுவலில் வரும். ஸோ ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த டயக்ராமே உங்களுக்கு பார்த்தா புரியும். இது ஒரு பெனிசிலியம் நோட்டேட்டம். இந்த பெனிசிலியம் இது ஃபங்கை. இது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா அப்படியே இந்த கொனடா இருக்குல்ல, இது வந்து மல்டிப்ளை ஆகி மல்டிப்ளை ஆக அப்படியே போகும். இப்போ இந்த ஒரு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜெனரேஷன் ஜெனரேஷனாக அது மல்டிபிள் ஆகுது. அதுதான் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜெனி ப்ராசஸ் ஃபியூச்சர்ஸ் மோரல சிமிலர் டு த பேரண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஏசெக்ஷுவல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் பை கொனிடா. நான் சொன்னல கொனிடா, கொனிடான்றது இது இந்த போர்ஷன் தான் கொனிடா. இந்த கொனிடா வந்து மல்டிப்ளை ஆகி ஆகி போகிறதா இந்த ஃபங்கையோடைய மெயின் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அது எதில் எந்த டைப்பில் வருதுன்னா செக்ஷுவல் டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் சாரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைப்பில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபியூஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க, இதுவே வந்து டிவைட் ஆகி ரெண்டு செல்லாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்லு, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் வருது. இந்த பார்ட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இப்போ ரெண்டு செல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இது பேரு தான் பைனரி டிஃபியூஷன் ஆர் பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க. ஸோ பைனரி ஃபிஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வருது பாத்தீங்கன்னா பாக்டீரியா, அமீபா, பட்டிங். பட்டிங் வந்து ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் டைப் இப்படி தான் வரும். பைனரி ஃபிஷன்றது ஒரு செல் வந்து டபுளாக மல்டிப்ளை ஆகும், அந்த செல்ஸ் வளர்ந்து இன்னொரு செல்லாக மல்டிப்ளை ஆகும். அதாவது கிளீவேஜ் ஆகுது, ஒரு செல் வந்து ரெண்டாக கிளீவ் ஆகி உங்களுக்கு பாதியாக வருது. இந்த பாதி வளர்ந்து இன்னொரு ரெண்டு பாதியாக வரும். ஸோ இப்படி இது வந்து சின்ன செல்லு, இது க்ரோத் ஆன பிறகு இந்த ஒரிஜினல் செல் சைஸுக்கு வரணும். ஸோ அது பேர் பைனரி ஃபிஷன். பைனரினா ரெண்டு. ஸோ ஒரு செல் ரெண்டாக பிரியிறது பைனரி. இது பட்டிங். பட்டிங்னா என்ன, ஒரே செல் வந்து ரெண்டாக பிரிஞ்சு போகிறது பட்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா, ஈஸ்ட். பைனரி ப்ரொடக்ஷன் ஆஃப் கோனிடான்னு பார்த்தும் போது இட் இஸ் ஃபங்கை, ஆஸ்பர்கிலஸ், அண்ட் பெனிசிலியம். அண்ட் ஒன் மோர் இருக்கு, ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன்னா ஒரே செல் வந்து பார்ட்டிஷனாக பிரிஞ்சு அப்புறம் இது வந்து இட் கம் பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம். பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இந்த ஒரு செல் பார்த்தீங்கன்னா இப்படி மூணாக பிரியுது, மூணாக பிரிஞ்சு அப்புறம் சம் சேஞ்சஸ் ஹேப்பன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செல்லும் இந்த பேரண்ட் செல்லும் சேமாக வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் மட்டும்தான் இருக்கு, ஆனால் யூ கேன் சீ தட் இட் அசம்பிளிங் த போத் ஹெட் அண்ட் டெய்ல் ஃபார்ம் ஆகி திருப்பி ஒரிஜினல் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெய்ல் போர்ஷன் மட்டும் என்னாகுது, ஒரிஜினல் ஹெட் அண்ட் டெய்லாக வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக இது எப்படி பேரண்ட்ல இருக்கோ அதே மாதிரி வருது. ஸோ இங்கே வந்து ஒரே செல் வந்து எவ்வளோ வாட்டி பிரியுது பாருங்க. ஸோ தட் இஸ் கால் ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷனாக வெட்டப்பட்ட ஒரு வெட்டப்பட்ட ஒரு பகுதி வந்து திருப்பி அசம்பிள் ஆகி ஃபார்ம் ஆகுறது. அப்படி வெட்டப்பட்ட ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஒரு செல்லாக ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் ரீஜெனரேஷன். இது எக்ஸாம்பிள் என்னன்னா பிளனரியா. பிளனரியான்றதா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்படி நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ப்ளஸ் நீட்டு ப்ரிப்ரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமிலி, அதாவது நான் சொன்னேன் இல்லையா நமக்கு ஃபைவ் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது. அதாவது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்னால தான் நம்மளால் உணர முடியுது, நம்மளால் பேச முடியும், நம்மளால் கேட்க முடியுது. எல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமிலை. நம்மளை ஒருத்தர் தட்டுறாங்கன்னா நம்மளை வந்து யார் தட்டுறாங்க திரும்பி பார்க்கணும். அந்த சென்சேஷனை தான் நம்ம ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமிலைன்னு சொல்லுவோம். அது எல்லா ஆர்கனிசமுக்கும் உங்களுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு தொட்டாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் உங்களுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். உங்களுக்கு தொட்டவனே அது முடிக்குது. தட் இஸ் ஆல்சோ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமிலே. அதே மாதிரி அமீபா, அதை சுருங்கி அப்படியே சுற்றிட்டு போகும். அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே கேப்பபிள் ஆஃப் சென்சிங் தர் என்விரான்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஸ்டிமிலே. அது நிறைய இருக்குது. எந்தெந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் அது ரெஸ்பாண்ட் ஆகும், கெமிக்கலாகவும் ரெஸ்பாண்ட் ஆகும், பயாலஜிக்கலாகவும் அது ரெஸ்பாண்ட் ஆகுது. அனிமல் சென்ஸ் தேர் சரௌண்டிங்ஸ் பை சென்ஸ் ஆர்கன்ஸ். அதை அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் நமக்கு அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது ஐம்புலன்கள் சொல்லுவோம். அது மாதிரி அது பேர் என்னன்னா கான்சியஸ்னஸ். பிளான்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா இட் பெண்டிங் த பிளான்ட் டுவர்ட்ஸ் சன்லைட். ஒரு சன்லைட் எந்த பக்கம் லைட் வருதோ அந்த பக்கமாக அந்த பிளான்ட் வளரும். அப்புறம் இது அது என்ன சொன்னா டச் மீ நாட். டச் மீ நாட் பிளான்ட் வென் யூ டச் இட் இட் க்ளோசஸ். அது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. ஸோ திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் கால் இரிட்டபிலிட்டி. அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் வச்சு வந்ததுன்னா இட் இஸ் கால் கான்சியஸ்னஸ். திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோஸ்டாசிஸ். ஹீமோஸ்டாசிஸ்ன்றது தனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொசிஷன் ஒரு பார்ட்டியும் அது வந்து ரெகுலராக சீரமைச்சு வச்சுக்கணும். சீரமைச்சு வச்சுக்கிட்டா தான் அதனால வாழ முடியும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அது பேர் தான் ஹோமியோ. ஹோமியோனா சேம் லெவலாக மெயின்டைன் பண்ணுது. ஸ்டாசிஸ் மீன்ஸ் மெயின்டைனிங். அது எப்போ பார்த்தீங்கன்னா
இன்டர்னல் கண்டிஷன் டு சர்வைவ் இன் த என்விரான்மெண்ட். ஸோ நம்ம பாடியில் நம்ம பிளட் வந்து மெயினாக வந்து ஹீமோஸ்டாசிஸ் இருக்கணும், அதாவது ஆர்பிசிஸ் டபிள்யூபிசிஸ் அதோட டெட் செல்ஸ் ஆனால் கூட திருப்பி அதை ரீஜெனரேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி பிளட்டு எக்ஸாம்பிள் பிளட்டு எல்லாமே உங்களுக்கு இட் இஸ் கால் ஹீமோஸ்டாசிஸ் ஹீமோஸ்டாசிஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட்ல பிஹெச் மெயின்டைன் பண்ணும், பிஹெச் வந்து 7 to 7.4. அதில் எப்படி மெயின்டைன் பண்ணுது? பிகாஸ் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ் ப்ராசஸ். அதாவது அது ஒரு வழி, அந்த முக்கியமான வழி, அந்த வழியாக தான் அந்த லிவிங் ஆர்கன்ஸை சர்வே பண்ண முடியும். இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணால் தான், அது பேர் தான் ஹீமோஸ்டாசிஸ். ஹீமோனா ரெகுலராக, ஸ்டாசிஸ்னா மெயின்டெனன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் குளுக்கோஸ் லெவல் நமக்கு நல்லாவே தெரியும், பிளட் குளுக்கோஸ் நம்ம பாடியில் ரெகுலராக 80 to 120 வச்சுருந்தா தான் நம்ம நல்லா இருக்கும்ன்ற அர்த்தம். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய மெக்கானிசம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லும் போது பிளட்டு பிஹெச் பிளட் சுகர் லெவல் இதெல்லாம் தான் ஹோமியோஸ்டாசிஸில் வரும். நடந்துட்டே தான் இருக்கு, இல்லைன்னா நம்ம செத்து போனதுக்கு அர்த்தம். ஸோ ஒரு லிவிங், அது பேர் தான் லிவிங், லிவிங் ஆர்கானிசம்க்கு மெயினா ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ அது பேர் வந்து மெட்டபாலிசம் சொல்லலாம். அதுல ரெண்டு டைப்பா இருக்கும், ஆனபாலிசம்னா சிந்தசிஸ், கேட்டபாலிசம்னா டீக்ரடேஷன். அனபாலிசம் மீனிங் என்னன்னா பில்டிங் அப் ப்ராசஸ், அதாவது ஒன்று புதுசாக உருவாக்கும். புதுசாக உருவாக்கினா இப்போ நமக்கு வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம சாப்பிட்டோம்னா அந்த குளுக்கோஸ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இது அது நல்லது இல்லை. அது என்ன பண்ணோம்னா நம்ம பாடி அதை போய் சேர்த்து வச்சுக்கும், அதாவது பில்டிங் அப். சேர்த்து எப்படி வைக்கிதுன்னா கிளைக்கோஜனாக சேர்த்து வைக்குது. அதே மாதிரி பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ரிபுலோஸ் ஃபாஸ்பேட் வந்து என்ன பண்ணும், ஸ்டார்ச்சாக சேர்த்து வைக்குது. அது சேர்த்து வைக்கிறது அது எப்படின்னா ஸ்மால் மாலிகுல்ஸ் வந்து பெரிய மாலிகுலாக சேர்த்து வைக்கும், ஸ்மால் வந்து குளுக்கோஸ் பெருசு வந்து கிளைக்கோஜன், இப்படி தான் அது பில்டப் ஆகி வச்சுக்கும். அப்போது அதுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும், அதுதான் நமக்கு ஏடிபின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் அமினாசிட்ஸ். அமினாசிட் ஒரு சின்ன பொருள், ப்ரோட்டீன்றது மேக்ரோ மாலிகுல். ஸோ இதை சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வி நீட் எனர்ஜி, இந்த பேர் தான் அனபாலிசம். அனபாலிசம்னா சிந்தசிஸ், அதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்குன்னா கேட்டபாலிசம். கேட்டபாலிசம்ன்றது பிரேக் பண்ணுறது ஆர் டீக்ரேட் ஆகும், உடஞ்சி போகிறது. உடஞ்சி போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், இங்கே பில்டிங்னா இங்கே பிரேக்கிங், இங்கே ஸ்மால் மாலிகுல்ஸ்னா இங்கே லார்ஜ் மாலிகுல், லார்ஜ் மாலிகுல் பிரேக் ஆகி ஸ்மால் மாலிகுல் கொடுக்கும். அதே தான் எக்ஸாம்பிள் கிளைக்கோஜன் வந்து பிரேக் ஆகி குளுக்கோஸ் கொடுக்கும். இது எப்போ நடக்கும்னா மெயினாக நம்ம தூங்கும் போது நடக்குது. கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் எல்லா ஸ்டோரேஜ் பகலில் ஸ்டோர் பண்ண கிளைக்கோஜன் ஃபுல்லாக நைட்டில் யூட்டிலைஸ் பண்ணிவிடும். அதனால தான் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் ஒரே ஒரு நாள் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் எனர்ஜி இங்கே வந்து தேவைப்படுது. அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, அப்போ அது ஏடிபி நமக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெரி குட் எக்ஸாம்பிள் பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர், அதாவது பேர் கம்பஷன் சொல்லுவாங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப்னு சொல்லுவாங்க. இது பிரேக் ஆகி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது வாட்டரு கார்பன் டை ஆக்சைடாக வரும், தென் என்ன ஆகும்னா பிளஸ் ஏடிபி, ஏடிபி நமக்கு இதுலேருந்து வரும். ஸோ அதனால தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறது. சாப்பிடலன்னா நம்ம வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவோம், ஏன் எனர்ஜி கிடையாது, எனர்ஜி இல்லை. ஸோ அதனால தான் நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும் போது என்னாகும்னா இந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக வாட்டராக நமக்கு பாடியில் கொடுக்குது. ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்ம மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். இது லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட், அதாவது நம்ம உட்காந்துட்டே ஒரே இடத்துல இருக்க முடியாது, மூவ்மெண்ட் இருந்தால் தான் அது பேரே ஆர்கானிசம், நியூட்ரிஷன். இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்த்தோம், மூவ்மெண்ட் நியூட்ரிஷன் ரெஸ்பிரேஷன் சுவாசிக்கணும், தென் எக்ஸ்கிரிஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாம் சேர்ந்தால் தான் அது ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் லிவிங் பீயிங்ஸில் பார்க்கும்போது அது வந்து சின்ன ஒரு ஆட்டம்லேருந்து பயோஸ்பியர், பயோஸ்பியர்னா என்ன, ஒரு செட் ஆஃப் ஆர்கானிசம் லிவிங் இன் த வேர்ல்டு, அதுதான் பயோஸ்பியர்ன்றது ஸ்பேஸ், பயோன்றது ஆர்கானிசம். ஸோ ஒரு சின்ன மாலிகுல இருந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் மாஸோட ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் அது இது அது ஃபுல்லாக செய்கிறது தான் பயோஸ்பியர். இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு பார்த்தேன்னா புரியும். இந்த பயோஸ்பியர் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் அல்ட்ரா ஷார்ட் குவஸ்டன்ஸில் வரலாம், ஆர் உங்களுக்கு வந்து நீட்டில் பார்க்கும்போது மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டனில் வரும். ஸோ படிக்கும்போதே லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. இப்போது இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, நான் லிவிங் லிவிங். ஸோ ஒரு மலை ஒரு ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி பெருசாக போகும். ஸோ ஆட்டம்லேருந்து மாலிகுல்ஸ், யூனோ ஆட்டம்ன்றது சிங்கிள் சிம்பிள், அண்ட் அந்த ரெண்டு ஆட்டம் சேர்ந்தால் மாலிகுல், ரெண்டு மாலிகுல் சேர்ந்தால் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம உருவாகியிருக்கோம் ஏர்லியராக நம்ம
இந்த உலகம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஆட்டம்ல இருந்து மாலிகுல்ஸ் அண்ட் காம்பவுண்ட். இப்போ இந்த மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொலாய்ட்ஸ், கிறிஸ்டால், மிக்சர், அதாவது நம்ம இந்த மலைக்கு நடுவில் ஃபாசில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லிவிங் தான். நான் லிவிங் கொலாய்ட்ஸ், கிறிஸ்டல்ஸ், மிக்சர், இது எல்லாமே நான் லிவிங்ல வரும். இது வளரும், ஆனால் ஒரு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காது, மூமெண்ட் இருக்காது, நியூட்ரிஷன் தேவைப்படாது, ரெஸ்பிரேஷன் இருக்காது, எக்ஸ்க்ரீஷன்லாம் இருக்காது. ஆனால் இதுவும் க்ரோ ஆகிருக்கு. எங்கே இருந்துன்னா ஒரு சின்ன மாலிகூல்ல இருந்து ஆட்டம்ல இருந்து க்ரோ ஆயிருக்கு. தட் இஸ் லிவிங், நான் லிவிங், சாரி நான் லிவிங். ஆனால் இந்த சிம்பிள் மாலிகூல் இருந்து ஒரு ஆர்கனல் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செல்லு, செல்லுலேருந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், டிஷ்யூலேருந்து ஆர்கன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னியோ ஒரு ஹார்ட்டோ இப்படி ஃபார்ம் ஆகும். இப்படி ஒரு ஃபார்ம் ஆகுறதெல்லாம் சேர்றது தான் லிவிங் செல்ஸ். அந்த லிவிங் செல்ஸ், இந்த ஆர்கனல்ஸ் மீனிங் என்னன்னா ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற கோல்கை, ரெட்டிகுலம், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளிக் ஆசிட், கோல்கே அப்பாரட்டஸ், சைட்டோபிளாசம், செல் மெம்பரேன், இதெல்லாம் சேர்ந்து ஆர்கனல்ஸ். இந்த ஆர்கனல்ஸ் சேர்ந்தா தான் ஒரு செல் ஃபார்ம் ஆகும். இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்தா டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் சேர்ந்தா தான் ஆர்கன், ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஆர்கன் சிஸ்டம். அப் டு திஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எப்படி வந்து நம்மளோட பாடியை நினைச்சு பாருங்க, நம்ம எப்படி ஒரு பாடியில சிந்தஸ் ஆயிருக்குன்னு. ஆட்டம் நீங்க பார்க்கும்போது ஒரு கார்பன் ஆட்டம்னு சொல்லலாம், ஒரு கார்பன், ஒரு நைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் சேரும் போது மாலிகுல். ஸோ இந்த மாலிகுல் தான் ஆர்கனல் செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் வரும். இப்படி வந்தபோது தான் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனிசமா மாறுறோம். அது ஹியூமன் பீங்காக இருக்கலாம், இல்லை மைக்ரோப்ஸாக இருக்கும். இப்போ ஒரு ஹியூமன் பீங்கோட மாத்திரமா இந்த உலகத்தில் வாழ முடியும், இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் வந்தால் அது பேர் பாப்புலேஷன். அதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம், பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம், மைக்ரோப்ஸ் டு ஹியூமன் பீங், அப்போ பாப்புலேஷன். அந்த பாப்புலேஷன் ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும், அந்த கம்யூனிட்டி சேர்ந்து தான் ஈகோசிஸ்டம், ஈகோசிஸ்டம் தான் பயோஸ்பியர். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், பயோஸ்பியர். ஸோ இதுதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லிவிங் செல் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லிவிங், செகண்ட் இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகுது, அப்புறம் ஒரு பெரிய ஈகோசிஸ்டமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி தான் லிவிங் ஆர்கானிசமே ஒரு ஃபார்ம் ஆகி நமக்கு ஒரு யூனிவர்ஸில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. நம்ம இன்னைக்கு டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பார்த்தோம். ஸோ இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.